அரசாங்கம் என்ன கூறினாலும் அரசாங்கம் உருவாக்கியுள்ள புதிய பயங்கரவாத தடை சட்ட மூலத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர அரசாங்கம் தயாராகுவதாகவும் அதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறும் பல சரத்துக்களை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். சட்ட மூலத்தை வாபஸ் பெற்றதாக சர்வதேசத்திடம் கூறினாலும் இது ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் என்றும் மக்களை வாழ வைப்பதற்கு பதிலாக மக்களை அடக்க மாத்திரமே தெரிந்து வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் பயங்கரவாத தடை சட்டம் மூலம் தொடர்பில் விஷட கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தேர்தலுக்கு பயந்து தேர்தலை நிறுத்துவதற்காக இந்த அரசாங்கம் பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு மக்களின் சர்வஜன வாக்குரிமையை இல்லாதொழிக்க செயல்படும் அதேவேளை மக்கள் தமது உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராடுவதை தடுப்பதற்கும் எதிர்க்கட்சியினரை அடக்குவதற்கும் பல சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் முனைவதாகவும் இது அரசு மிலேச்சத்தனத்தை அடையாளப்படுத்துவதாக அமைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். रजे मुनदे प्रकाशकर रजे निर्माणे करकु त्रस्त विरोधी पनत कुमनहु आकारेकिन पार्लिमेंटुर गेनेन्नट रजे सूदानम सिटिन त्रस्त विरोधी पनत हरहा मेरटे पोदु जनतावगे मान वैतिय उल्लंघनय करमिन मेरटे जनतावगे मूलिक ऐतिय अमु अमुए गसा खमीन मानव हिमिकम उल्लंघने वेन अनपन नीति रीति गेने नट मे रजे सूदान वसिटी लोट प्रकाश करण विविध करुणु कारणा तुलिन मेघ हकु